ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். கத்தருடைய சமூகத்தில் யோபின் புத்தகம் 7:6 நான் வாசிக்கிறேன். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே யோபு சொல்லுகிறார், என்னுடைய நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தறி நெய்கிறாங்க பாருங்கள், அவங்க நாடாக இருக்குது பாருங்க, அந்த நாடாக நெய்கிறாங்களே, அது ரொம்ப ஸ்பீடாக அந்த நாடாக அதை நெய்வாங்க. அதுபோல் நம்முடைய நாட்களானது ரொம்ப தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ தான் மாதம் பிறந்த மாதிரி இருக்குது, இப்போ தான் வருஷம் பிறந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், மார்ச் மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆண்டவர் நாட்களை தீவிரமாய் கழித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய நாட்கள் நம்முடைய கரத்தில் இல்லை. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்கள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் என்று வாசிக்கிறோம். நமக்கு நம்பிக்கையே இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இந்த நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கைங்க நம்முடைய வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம், நியூஸில் தான் நம்ம பார்க்குறோம், நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ராபின்சன் ஐயாவுடைய மனைவி கிறிஸ்டினா ராபின்சன் திடீர்னு பலவீனமாகி மரித்து போனார்கள். ஒரு பெரிய இழப்பு, கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு பெரிய இழப்பு. நல்லா ஊழியம் செய்தவங்க, பல காரியங்கள் கர்த்தருக்காக சாதிச்சவங்க, கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஓட்டம் ஆசீர்வாதமாக ஜெயமாக ஓடினாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அக்காவுடைய ஊழியங்களை மறக்க முடியாது. எத்தனையோ பெண்களுக்கு, எத்தனையோ ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள் தான் கிருஷ்ணா ராபின்சன் அக்கா. அவங்க செய்தி கொடுத்தாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, சகோதரிமார்கள் ஆவியில் பலன் அடைவாங்க, அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, கர்த்தருக்காக பல காரியங்களை சாதிப்பாங்க. எத்தனையோ பெண்கள் அவருடைய ஊழியத்தின் மூலமாக எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசித்தாங்க. பாருங்கள், அவங்களுடைய நாட்கள் தீவிரமாக ஓடிவிட்டது. இந்த வசனம் சொல்லுகிறது போல் அது ரொம்ப தீவிரமாக ஓடிச்சு, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். நம்பிக்கை இல்லாமல் முடிஞ்சு போயிடும். நம்ப முடியாதுங்க, இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இருக்க முடியாது. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள் பொல்லாததாக இருக்கிறதுனால அந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த நாளையில் ஆண்டவரை நேசித்து, ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தி, ஆண்டவரை விசாரித்து, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து, மனம் திரும்பி மறுவாழ்வு பெற்று கர்த்தருக்குள்ள நீங்கள் கட்டப்பட்டீங்கன்னா பரலோகம் சந்தோஷப்படும், ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆகையினால நாட்கள் நம்முடைய கையில் இல்லைங்க, கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அது ரொம்ப தீவிரமாக நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகுங்க. நாளைக்கு ஞானசான எடுக்கலாம், நாளனி ஞானசான எடுக்கலாம், நாளனிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் இருக்காதீங்க. சீக்கிரமாக இயேசுவை நம்பி விசுவாசித்து ஞானசான எடுத்து நித்தியத்துக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு ஆகமக்கு நன்றி. இந்த நல்ல வேலையில் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய நாட்கள் தீவிரமாய் முடிந்து போகிறது. இருக்கிற கொஞ்ச காலத்தில் ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளடும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை பலமாக இறங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள, கர்த்தருக்குள்ள நாங்கள் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. உம்முடைய நாமம் மையப்படட்டும்.
தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குள்ளே ஓடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.